அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சிவானந்தம் நான் பாரத மாதா போதை மீட்பு மையத்தில் திட்ட இயக்குநராக செயல்பட்டுக்கிறேன் புதுவை அரியாங்குப்பத்தில் இயங்கி வரக்கூடிய இந்த போதை மீட் மையத்தில் கடந்த ஏழாண்டு காலமாக வரேன் தற்போது இந்த உலகம் முழுக்க இப்போ ஊரடங்கு உத்தரவு என்பது பர கொரோனா வைரஸ் மூலிமா பரவிக்கின்னு வருது இதில் மது மற்றும் போதை வஸ்து பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாக வைக்கிறவங்களுக்கு இது இல்லாததுனால என்னென்ன விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாக வராங்கன்றது பார்த்திங்கன்னா நிறைய வித்ராயல் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு ஏற்படும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு குடிச்சிக்கினே இறங்கும் திடீர்னு குடியே நிறுத்துவது மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படலாம் உதாரணமாக கை நெடுக்கம் பசியின்மை தூக்கமின்மை ஞாபகமறுதி மாயத்தோற்ற ஒளிர்வலைகள் காட்சியலைகள் திடீர் ரெண்டு வலிப்பு கூட ஏற்படலாம் உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படலாம் ரெண்டாவது மன ரீதியான குழப்பங்களும் ஏற்படலாம் இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து அவங்க மீண்டு வரணும்னா இதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பொதுவாகவே இந்த பழக்கத்துக்கு உள்ளாவது என்பது ஒரு நோய் என்று சொல்கிறார்கள் உலக சுகாதார அமைப்பு குடிப்பழக்கத்துக்கோ போதை பழக்கத்துக்கோ உள்ளாவது என்பது ஒரு நோய் குடிக்கிற அனைவருமே குடிநோயாளி என்று சொல்வதில்லை பொதுவாக நம் வாழ்வில் உள்ள முதல் மூலம் ஐந்து பிரிவுகள் என்று சொல்கிறாங்க ஒன்று உடல்நலம் நலம் ரெண்டாவது மனநலம் மூன்றாவது குடும்ப உறவு நான்காவது வேலை மற்றும் பொருளாதாரம் ஐந்தாவது மதிப்பு மரியாதை இந்த ஐந்து பிரிவுகளில் ஒருவருடைய குடிப்பழக்கத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு பிரிவில் பாதிப்புள்ளாகி அவர் தொடர்ந்து குடிப்பாரானால் அவர் ஒரு குடிநோயாளி என்று சொல்கிறாங்க இதை உடலை மட்டும் பாதிப்பதில்லை மனசையும் பாதிப்பு உடலை பத்து சதவீதம் பாதிப்படைய தன்மை மனசு தொண்ணூறு சதவீதம் பாதிப்படைய தன்மையுடையது எந்த ஒரு பழக்கத்துக்குமே எடுமையாகுது என்பது ஒரு நோய் என்று சொல்லியிருக்கிறாங்க உலக சுகாதார அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் குடிப்பழக்கத்துக்கு உள்ளாவது என்பது ஒரு நோயின்னு சொன்னாங்க இதுக்கு பிரத்யேகமாக சிகிச்சை இருக்குது சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனை வந்து மீண்டு வரலாம் தற்போது இந்த இருபத்தி ஒரு நாள் அவங்களுக்கு மது கிடைப்பாதனால் அவங்களுக்கு உடல் ரீதியாக உபாதைகள் ஏற்படுவதோடு மன ரீதியான உபாதைகள் அதிகமாக ஏற்படும் இந்த தக்க தருணத்தில் அவங்க என்ன கையாளணும் என்ன சூழ்நிலைகளும் அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுனோ குடும்ப அங்கத்தினுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் முதல்ல உங்கள் கணவருக்கோ இல்லை உங்கள் கூட பிறந்த உட சகோதரரோ உங்களுடைய அப்பாவோ இந்த பழக்கத்துக்கு உள்ளாய் திடீரென்று அவங்க மது அருந்துவதை நிறுத்தும் போது உடல் ரீதியான மன ரீதியான உபாதைகள் ஏற்பட்டால் நாங்கள் இப்போ சொல்லப்பட்ட தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் உள்ள ஜிஹெச்சி இந்திரா காந்தி மருத்துவமனை அல்லது ஜிக்மர் அல்லது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் தக்க சிகிச்சை எடுத்துங்க ஏன்னா உடல் ரீதியான உபாதிகளில் இருந்து மீண்டு வருவதற்கு தற்போது சிகிச்சை அவசியமாக தேவைப்படுகிறது ஏன்னா தற்போது எங்களுடைய மதுபோதை மறுவாழ்வு மையங்களில் இதனால் அவங்களுக்கு என்று பிரத்யேகமாக சிகிச்சை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா கொரோனா வைரஸ் என்பது தொற்று நோய் சிகிச்சனால அவங்களுக்கு எப்போது எங்கள் தற்போது சிகிச்சை வழங்கக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரு இருக்குது இருபத்தி ஒரு நாளுக்கு மேற்பட்டு தான் நம்ம இருந்தாலும் செயல்பட முடியும் உடல் ரீதியான உபாதைகளுக்கு நீங்கள் சிகிச்சை எடுத்துன்னு வாங்க மேற்கொண்டு அவங்களுக்கு மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்குன்ற இன்டென்சிவ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் உளவியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுத்துவதுக்குன்ற பிரத்தியேகமான ஆலோசனை பயிற்சி நிறைய வகுப்புகள் தெரப்பி சார்ந்த விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு வழங்குகிறோம் மா குடிபழக்கம் உடையவர்களே நான்கு விதமான குடிப்பழக்கம் உடையவர்கள் உண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க சமூக குடிநீர் எப்பயாவது ஒரு முறை குடிப்பாங்க குடிச்சிட்டு அவங்க வேலையை பார்த்துன்னு போகிறவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க ரெண்டாவது அகேஷ் ட்ரிங்க்கருங்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறைன்றவங்க ரெண்டு முறை மூன்று முறை அதேமாரி எடுக்கிறவங்க மூணாவது கேட்டகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சி ட்ரிங்க்னு சொல்லுவோம் இந்த பெஞ்சி ட்ரிங்கர் ரெப்பேர்பட்ட கேட்டகிரின்னா மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் போடும்போது குடிக்க ஆரமிச்சேன் ஏன்னா மூன்று அல்லது நாட்கு நாட்கள் தொடர்ந்து குடிப்பாங்க குடித்த பிறகு அவங்களால ஒன்றுமே முடியாது வேலைக்கு மாட்டாங்க அந்த நாலு நாள் நாலு நாள் தட்டு தடுமாறி அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க இங்கே வந்து மூணாவது கேட்டகரி பெஞ்சி ட்ரிங்கர் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ட்ரிங்க்குன்னு சொல்கிறோம் இந்த ஹெவி ட்ரிங்க்கர் என்பவங்க யாரும் பார்த்தீங்கன்னா மது இல்லாதவங்களால செயல்படவே முடியாது இந்த நாலு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கும் இந்த இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே விதமான மது தேவை இது இல்லாட்டினா அவங்களால வேறு எந்த சம்மந்தமான சிந்தனைகளும் செயல்பட முடியாது ஏன்னா சோஷியல் ட்ரிங்கர் அக்கேஷன் ட்ரிங்கர் ஓரளவுக்கு கூட அவங்க மேனேஜ் பண்ண தெரியும் இந்த பெஞ்சி ட்ரிங்கர் ஹெவி ட்ரிங்கர் என்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலையை செயலாற்றுவதில் தடுமாற்றங்கள் நிறைய ஏற்படலாம் இது மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூடுமான வரையில் ஹால்ட் என்ற பிரின்சிபல் சொல்கிறோம் ஹால்ட்னா ஹங்ரி ஆங்க்ரி லோனினஸ் ஸ்டையனஸ் பசி கோபம் தனிமை சோர்வு இதை நாலு விஷயத்தை தவிர்த்துங்க காலைல எழுந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க பிரார்த்தனை மற்றும் தியான வழிபாடு முறைகள் இதை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க ஓய்வு நேரங்களில் கிட்ட அமர்ந்து பேசுங்கள் வீட்டு வேலைகளில் ஈடுபடுங்க நல்ல நூல்களை படிங்க இந்த இருபத்தி ஒரு நாள் உங்களால் கடந்து வரும்போது இந்த பழக்கத்துலேருந்து மீண்டு வருவதற்கு இதுவே ஒரு பக்க பலமாகவும் அமைவதற்கான வாய்ப்பு உடல் ரீதியான உபாதைகள் எதுன்னு ஏற்பட்டால் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துங்க மற்ற அந்த ஓய்வு நேரங்களில் எதுமாரி ஆரோக்கியமான பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க வீட்டில் தோட்டக்கலைகள் வளர்ப்பது செடி வளர்ப்பது வீட்டை தூய்மைப்படுத்துவது இது சார்ந்த விஷயங்கள் ஈடுபடும்போது போது சிந்தனையில் நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மறுபடியும் குடியில்லாத இல்லாத வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்கு இது உறுதுணையாகும்